ولا تزر وازرة وزر أخرى وإن تدع مثقلة إلى حملها لا يحمل منه شيء ولو كان ذا قربى إنما تنذر الذين يخشون ربهم بالغيب وأقاموا الصلاة ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، غنيتركريا எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அவனுடைய மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய அவனது தூதரை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த 30 நாட்களில் அல்லது 29 நாட்களில் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் முழு வரலாற்றையும் தகுந்த சான்றுகளோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலே பிறந்தார்களோ அந்த காலகட்டத்தில் எத்தகைய சமுதாயத்தை அவர்கள் சந்தித்தார்கள், இதை நாம் இந்த வரலாற்றிலே தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ஆண்டு, அவர்களுடைய பாரம்பரியம், எந்த குலத்தில் அவங்க பிறந்தாங்க, இந்த விவரங்களை இந்த தொடரில் நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய பாலிய பருவம், பாலிப பருவம், நபியாக ஆவதற்கு முன்னால் உள்ள அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், இவற்றையும் இந்த வரலாற்று தொடரிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹுடைய தூதர் என்று 40வது வயதிலே அறிமுகப்படுத்தியதிலிருந்து மக்காவிலே அவர்கள் வாழ்ந்த காலம், அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அதன் பிறகு மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட நிகழ்ச்சி, மதீனாவிலே ஏற்பட்ட மாறுதல்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், இப்படி எல்லா விவகாரங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே இந்த 1 மாத காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு கண் முன்னாடி கண்ணை மூடிக்கொண்டு
அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கற்பனையிலேயே அவர்களை தரிசிப்பதற்காக அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களும் எப்படி அமைந்திருந்தன, அவங்களுடைய உயரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கலர் எப்படி இருக்கும், அவங்களுடைய முக அமைப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விவரங்களையும் கூட இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நேர்முக வர்ணனையோடு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நிறைவு செய்வோம். முதன் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பில் இருந்தோ அல்லது எந்த காலத்தில் அவங்க பிறந்தாங்களோ அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதிலிருந்தோ நம்ம ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சாட்ட சுருக்கமாக ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளணும். ஏன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி மனித குலத்தினுடைய வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் கூட இந்த வரலாறை தெரிந்து கொள்வதாக இருந்தா அங்கிருந்து ஆரம்பிக்கணும். மனித குலத்தினுடைய வரலாறை சுருக்கமா தெரிந்து கொண்டு சீக்கிரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவோம், இன்றைக்கே வந்துருவோம் உங்க வரலாறு. ஆனா சுருக்கமா மனிதன் என்ன எப்படி படைக்கப்பட்டான் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நமக்கு இருந்தாகணும். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் என்று நாம் நம்பக்கூடிய கடவுள் தன்னை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைக்க நாடி ஒரே ஒரு மனிதரை அல்லாஹ் முதலில் படைக்கிறான். அல்லாஹ் முத முதல்ல படைத்தது ஒரு மனிதரை தான். அந்த மனிதர் ஆதம் என்று திருக்குறானிலே குறிப்பிடப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் ஆதம் என்று அவர் குறிப்பிடப்படுகிறார். இந்த ஆதம் என்ற மனிதரை அல்லாஹ் படைக்கும் பொழுது, இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சுருக்கி சொல்லி முடிச்சிருவோம். இந்த ஆதமை படைக்கும் பொழுது படைப்பதற்கு முன்னாலேயே வானவர்கள்ட்ட அல்லாஹ் ஒரு ஆலோசனை செய்கிறான். ஆலோசனை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆலோசனை கேட்டு அவனுக்கு தெரியாத ஒன்றை யாரும் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. அல்லாஹ் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்வான். அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை அது. அந்த அடிப்படையில் வானவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நீ படைக்க வேணாம், இப்படி ஒரு படைப்பை சிந்திக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பசி இருக்கக்கூடிய தாகம் இருக்கக்கூடிய உடல் இச்சைகள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பை நீ படைச்சிடாத, படைச்சேன்னு சொன்னா அவங்க ரத்த ஆறு ஓட்டுவாங்க, பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் ஆட்சேபணம் பண்ணாங்க. ஏன்னா மலக்குகளுக்கு சுயமான சிந்தனை கிடையாது, மலக்குகளுக்கு பசி கிடையாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உலகத்துல எல்லாம் நடக்குது. இந்த வயிற்று பிரச்சனை இல்லாட்டி கொலை இல்ல, கொள்ளை இல்ல, திருட்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. உலகத்தில் உள்ள ஒரு 90% தீமைகளுக்கு இந்த உருஜான் வயிறு தான் காரணமா இருக்கு. அப்ப வானவர்களுக்கு மலக்குகளுக்கு இதெல்லாம் இல்லாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பசி உள்ளவன், தாகம் உள்ளவன், உடல் இச்சையில நாட்டம் உள்ளவன், இப்படிப்பட்ட ஒரு படைப்பு போய் படைச்சேன்னு சொன்னா அவங்க ரத்தம் சிந்துவாங்க, குழப்பம் ஏற்படுத்துவாங்க. இப்படி ஒரு படைப்பு தேவையாண்டு ஆட்சேபணம் பண்ணும் பொழுது அல்லாஹ் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். சும்மா கேட்டு பார்த்தா நீங்க என்ன எனக்கு ஆலோசனை சொல்றீங்களா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லி ஆதம படைக்கிறான். நம்முடைய முதல் தகப்பனாரை அல்லாஹ் படைக்கிறான். அவருக்கு ஒரு ஜோடியையும் அல்லாஹ் படைக்கிறான். அந்த ஜோடி என்ன, ஹவ்வாண்ட ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்குது. அந்த ஹவ்வாவை எப்படி படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஆதமை மண்ணிலிருந்து படைத்தேன் என்று திருக்குறான் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுக்கு மூலப்பொருளாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டது வந்து இந்த மண். நம்ம எந்த பூமியில வாழ்றோமோ அந்த மண்ணு தான். மண்ணிலிருந்து படைத்தேன்னா அல்லாஹ் வந்து களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தேன்னு அல்லாஹ் சொல்றான். முதல் மனிதன் நம்மள களிமண்ணிலிருந்து படைக்கல, அவருடைய பாரம்பரியமா இருக்கனால நம்மள மண்ணில இருந்து படைக்கப்பட்டதாக அந்த பேர் நமக்கு வந்துருது. மண்ணில படைக்கப்பட்டது அவர் மட்டும்தான். அவருடைய ஜோடியாக ஹவ்வா என்பவரை அவரிலிருந்தே படைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதரை அல்லாஹ், ஒரு ஆணை அல்லாஹ் படைத்தான், அவரிலிருந்து அவருடைய ஜோடியை நான் படைத்தேன். இந்த ஹவ்வா என்பவங்களுக்கு வந்து மண் மூலப்பொருள் கிடையாது. எப்படி அல்லாஹ் வந்து நம்ம தாய் வந்தையரிடம் இருந்து நம்மளை படைச்சிருக்கான், இதுவே அதிசயம் தான். நிறைய நடக்கிறவங்க அதிசயமா தெரியல. இப்ப நம்ம